ஆன்மீகம் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வீரமணி கண்ணனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலிலே இன்று உங்களை சந்திக்கிறேன். சகல பாவங்களையும் சர்வ புண்ணியங்களையும் தரும் பிரதோஷ வழிபாடு, சகல தோஷங்களை நீக்கும் அற்புதமான வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம் அப்படின்றா என்ன? நமக்கு தெரியாமல் நிறைய ஒரு சில தப்பான காரியங்கள் செய்யும் பொழுது, அதாவது தெரிந்தே செய்யும் தவறுக்கு மன்னிப்பு கிடையாது, தெரியாமல் செய்த தவறுக்கு எப்பொழுதும் விமோசனம் உண்டு. அதுபோன்று தோஷங்களை நீக்கும் அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு. மாதம் இரண்டு பிரதோஷம் வரும். எப்படின்னா, அமாவாசை முடிந்து வளர்பிறை திரையோதசிக்கு அடுத்த நாள் பிரதோஷம் வரும். அதே மாதிரி பௌர்ணமி தேய்பிறைக்கு அப்புறம் வர்றது உங்களுக்கு இன்னொரு பிரதோஷம். இந்த பிரதோஷம் எப்படி உருவாயிற்றென்றால், சின்ன ஒரு இந்த வரலாற்றை ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மேட்டில் பார்ப்போம். உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேவர்கள் தங்களுடைய சுய உருவத்தை இழந்து துர்வாச முனிவரின் சாபத்தால் எல்லா செல்வங்களையும் எல்லா ராஜ்யங்களையும் இழந்து அவர்களும் அசுர உருவெடுத்து அவதிப்பட்டார்கள். அந்த நேரத்திலே எல்லோரும் சென்று முறையிட வாசுகி என்ற பாம்பை, உங்களுக்கு அந்த கூர்மாவதாரத்தின் கதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்தது இந்த தேவர்களை காப்பதற்காக. தேவர்கள் சுய உருவம் பெற்று துர்வாச முனிவரின் சாப விமோச்சனத்தை பெறுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். அப்பொழுது இந்த விஷம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அவர்கள் பல இன்னல்களை அனுபவித்தார்கள். தேவர்கள் எல்லா சிவபெருமான்கிட்ட சென்று முறையிட்டாங்க. அப்போ நந்தி வந்து, கவலைப்படாதீங்க, சிவபெருமான்கிட்ட நான் போய் சொல்கிறேன்னு ஒன்று சிவபெருமான்கிட்ட போயிட்டு உடனே தேவர்கள் எல்லோரும் முறையிட்டார்கள். கவலைப்படாதே என்று பக்கத்தில் தன்னுடைய சிவ முகூர்த்தத்தில் ஒருவரான சுந்தரர் அழைத்து, சுந்தரா, அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா என்று ஆளை கட்டளையிட்டார். கிருபானந்த வாரியார் நயம்பட கூறுவார், அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா. அதாவது விஷத்தை அங்கேருந்து இங்கே கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வா என்று வாரியார் சுவாமிகள் அவர் நயம்பட கூறுவார். சுந்தரர் அந்த விடத்தை எடுத்துக்கொண்டு சிவபெருமானம் கொடுத்து சிவபெருமான் அதை உண்டார். சகல ஜீவராசிகளும் சிவபெருமானும் அடக்கம் என்பது தெரியுமல்லவா? ஆகவே பார்வதி உடனடியாக சிவபெருமான் அருகில் அமரும்பொழுது அந்த விஷம் பரவி நீளம் வண்ணம் உடம்பு ஆகிக்கொண்டிருக்கும் வேளையிலே கழுத்து கிட்ட வரும்பொழுது பார்வதி மென்மையாக தடைவிட அந்த ஆலகால விஷம் அந்த கழுத்துக்கிட்டே அப்படியே நின்றது. அதனால்தான் சிவபெருமானை நாம் நீலகண்டன் என்று அழைக்கிறோம். கண்டத்தில் விஷத்தை தாங்கிய சிவபெருமானை திருநீலகண்டர் என்று அழைக்கிறோம் திருநாமத்துடன். இந்த பிரதோஷம் வந்து அந்த ஆலகால விஷம் உண்ட நேரம், அதாவது சாயங்காலம். சாயங்காலம்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாத ஒரு வாயில் மண் என்று பெரியவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பழமை இருக்கிறது. அதை நிரூபிக்கும் வகையில் மற்றொரு ஒரு சிங்க்ரனைசேஷன் பாருங்கள். பிரதோஷத்துக்கும் நான் எப்படி சிவபெருமானுக்கும் நரசிம்மாவதாரத்துக்கும் உள்ள கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிரதோஷம் சாயங்காலம். எப்படின்னா, அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் அந்த பிரதோஷ நாளில் கைலாயத்தில் கூடுவதாக ஐதீகம். அப்பொழுது நந்திகேஸ்வரனை வணங்கி சிவபெருமானை நாம் வழங்க வேண்டும். வணங்கி இதில் ஒரு மற்றொரு அபூர்வமான விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலகால விஷம் வந்து கழுத்தோட அவர் பார்வதி தேவி நிறுத்திய பிறகு அந்த தேவர்கள் அனைவரும் அந்த போரில் வென்று அவர்கள் அழகாக தங்களுடைய சுயூரத்தை அடைந்து அவர்கள் என்றோரும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி திளைத்தார்கள். சிவபெருமானும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து பிரணவத்தின் வடிவமான ரிஷபத்தின் கொம்புகள் நடுவில் ஆனந்த தாண்டவம் ஆடினார் உமா மகேஸ்வரியோடு. அதுதான் பிரதோஷ வேளையில் நாம் ரிஷபதேவரின் கொம்புகள் நடுவில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். மிகப்பெரிய புண்ணிய
காலம். பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் நம்மை பிடித்துள்ள அனைத்து சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். அது மட்டுமல்லாது நரசிம்ம அவதாரத்திலே ஹிரண்யகசிபுவை இந்த பிரதோஷ காலத்தில்தான் நரசிம்மசுவாமி அவனை சம்ஹாரம் செய்து பிரகலாதனை ஆட்கொண்டார் என்பது ஐதீகம். அதனால்தான் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் மற்றும் ஒரு அற்புதமான பிரதோஷ காலம் இது. பிரதோஷ காலத்திலே சிவபெருமான் ஆலயத்தில் நாம் அனைவரும் கரெக்டாக அன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் கூடுமான வரையில் கோவிலுக்கு செல்லுங்கள். அப்பொழுது நான் கூறியபடி முதன் முதலாக நீங்கள் நந்திகேஸ்வரரை வழிபட வேண்டும். ஏன்னா நந்தி தான் வந்து உங்களுக்கு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் சிவனை பார்க்குறதுக்கு. அதில் ஒரு விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நந்திக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து காப்பரிசி நைவேத்தியம் பண்ணுவோம். ரொம்ப நாளாக எனக்கே அது ஒரு டவுட் இருந்தது, ஏன் காப்பரிசி நைவேத்தியம் நந்திக்கு பண்ணுறோம், என்ன அவ்வளோ விசேஷம்? ஆமாம், அது ஏன்னா நந்தி வந்து இந்த விஷத்தை பார்த்தோடனே கிண்டல் அடித்தான் சிவபெருமானை பார்த்து. இது என்ன அவ்வளோ உயிரை குடிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கொடிய விஷயமானு எப்படி பயப்படுறாங்க எல்லோரும் அப்படின்னு. அப்படியா, கிட்டக்கவா நந்திகேஸ்வரா, இதை மோந்து பார் என்று சிவபெருமான் சொல்லி நந்தி மோந்து பார்த்த உடனேயே அவருக்கு விஷம் தலைக்கேறி அங்கே இங்கே டான்ஸ் ஆடி அங்கே இங்கே ஆடி போய் ஒரே நம்ம சொல்லுவோம் தருமா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி நந்திகேஸ்வரர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாலிங் இந்த எர்த்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பூமியிலே ஆல்மோஸ்ட் கீழே விழப்போனும்போது பார்வதி தேவி ஐயோ வேண்டாம் நந்திக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க, இம்மீடியட்டாக அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சிவபெருமான் இல்லை இல்லை ரொம்ப ஆணவத்தோடு நந்தி கேட்டான் என்கிட்ட, என்ன இந்த விஷம் அவ்வளோ பெரிய இதுவா, இது சாப்பிட்டா உயிர் போயிடுமா அப்படின்னு. அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தான் அந்த பாடத்தை நான் நடத்தினேன். ஒன்றும் இல்லை பார்வதி, நீங்கள் அரிசியை வந்து நல்லா பொடி பண்ணி வெள்ளத்தை கலைஞ்சு அதில் கொடுங்க, அது விஷம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி பார்வதி அதை நந்திக்கு கொடுத்து நந்தியை மீண்டும் பழைய சகஜ நிலைமைக்கு திரும்பியதாக அர்த்தம். ஆகவே தான் பிரதோஷ தினத்தன்று நம்முடைய பாவங்களும் நம்முடைய ஆணவம் அகந்தை எல்லாம் ஒழிய நந்திகேஸ்வரருக்கு காப்பரிசி நைவேத்தியத்தை நாம் செய்கிறோம். அதே போன்று எல்லாரும் ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க, இந்த சிவபெருமான் கோயிலில் பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் காதில் போயிட்டு வலது காதில் போயிட்டு சில கோரிக்கைகள்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது, நந்தி பகவானை தொடவே கூடாது. அது என்ன, ஆக்சுவலாக எந்த ஒரு குருவிடம் நாம் உபதேசம் பெற்றாலும் மந்திர உபதேசம் பெற்றால் அதை வந்து நந்திக்கிட்டேயோ ஏதோ ஒரு தெய்வங்கள்கிட்ட வந்து நாம் முறையிட வேண்டும். இன்றைக்கி நான் அதாவது அந்த குருட்டேந்து கத்துண்ட ஒரு மந்திர உபதேசத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்தேன்றதை நம்மை அதை அணிவிக்கும் ஒரு அற்புதமான தருணம். பிரதோஷ காலத்திலே கூடுமான வரையில் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள், அங்கேயே இருங்கள். ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் அனைத்துமே கைலாயத்தில் இருப்பதாக ஐதீகம். அதனால் தான் சொல்லுவாங்க பிரதோஷ நேரத்தில் நீ ஏன்டா மற்ற கோயிலுக்கு போகிற, மற்ற கோயிலுக்கு போனாலும் தெய்வங்கள் அங்கே இருக்காது, எல்லா தெய்வங்களும் கைலாயத்தில் தான் இருக்குன்றது ஐதீகம். அப்பேற்பட்ட அற்புதமான பிரதோஷத்திலே நாம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம், சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அதாவது சனி பகவானின் அத்தனை கர்ம வினைகளையும் அகற்றும் ஆற்றல் பெற்றவர் சிவபெருமான். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் தர்ப்பாரண்யேஸ்வர சுவாமி திருநள்ளாற்று நாயகன் சனீஸ்வர பகவானின் ஆலயத்தில் குடிகொண்டு நம்மை ஆட்கொள்ளும் அற்புதமான சிவபெருமானின் ஸ்தலம் தர்ப்பாரண்யேஸ்வர சுவாமி. ஆகவே சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம், சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம். ஆகவே பிரதோஷ நாளிலே நீங்கள் அனைவரும் சிவபெருமானை சென்று வணங்கி அவருடைய ஆசிகளை பெறுங்கள். சிவபெருமானின் அருளுக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாகும் என்று கூறி நந்தி பகவானின் காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிரதோஷத்தன்று இதை நந்தி பகவான் காயத்ரியும் சிவபெருமான் காயத்ரியும் சொல்லுங்கள், உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று தெரிவித்து கொண்டு ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். நந்தி பகவானின் காயத்ரி மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக, ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மீண்டும் சிவபெருமானின் காயத்ரி மந்திரம்
ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஆன்மீகம் டாக்கிஸ் நேயர்களே, மறவாதீர்கள், ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சிவபெருமானின் ஆலயங்களுக்கு செல்லுங்கள், அவர் புகழ் பாடுங்கள், அவர் நாம் கூறுங்கள். சிவபெருமான் அள்ள அள்ள குறையாத செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் நமக்கு தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த சுவையான ஒரு ஆன்மீக தகவலிலே உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணன். ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.